கோமதி அம்மாவின் மகன் வெளியூர்ல இருந்தான். கல்யாணமாகி புள்ளக்குட்டி எல்லாம் ஆகி போச்சு. அதனால அம்மாவை வந்து அடிக்கடி பாக்குறது இல்ல. ஆனா மாச மாசம் டானு மணி ஆர்டர் மாத்திரம் பண்ணிடுமா. டானு 5ஆம் தேதி ஆனா 1000 ரூபாய் மணி ஆர்டர் வந்துடும். அந்த ஏரியா போஸ்ட்மேன் அப்துல்லா தான். கொண்டு வந்து கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டும் போவாரு. அவரும் வயசானவர் தான். அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு இருந்தார். அந்த மணி ஆர்டர் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஞ்சோண்டு இடம் இருக்கும். அதுல நான் நல்லா இருக்கேம்மா, அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா, சீக்கிரம் லீவு கிடைச்சதுமே வந்து உங்களை பாக்குறேன், இப்படிக்கு உங்களுடைய அன்புள்ள மகன் எழுதியிருப்பான். அதை கிழிச்சி வாசிக்கல கொடுத்துட்டும் போவாரு அப்துல்லா. கோமதிக்கு சரியா கண்ணும் தெரியாது. அதை பார்க்கப்பவும் கேட்கிறப்பவும் மகனே நேரில் வந்து சொன்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கும் கோமதி அம்மாவுக்கு. அதுக்காகவே காலண்டரை கிழிச்சு பார்க்கும் எப்போ 5ஆம் தேதி வரும்னு. அப்துல்லா கையில காசு கொடுக்கும்போது வாங்கிட்டு அவருக்கு 10 ரூபாய் கொடுக்கும் கோமதி அம்மா. அவரு வேணாமான்னு வேணாம்னாலும் விடாது, நீயும் என் மகன் மாதிரி தான். அவன் எங்கிட்ட பேசுறது இல்ல, அவன் எழுதுனத வாசிக்கும் போது உன்னோட வடிவத்துல என் மகனை நான் பாக்குறேன்னு சொல்லும், அவரால தட்டவும் முடியாது. அது பாட்டுக்கு மாசம் மாசம் பணம் வந்துட்டு தான் இருந்துச்சு. கோமதி அம்மாவும் சந்தோஷமா வாங்கிட்டு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாசம் பணம் வரல, என்னன்னு தெரியல. அப்துல்லா கிட்ட கேட்டுச்சு பணம் வரலையான்னு. அவரு சொன்னாரு வரலன்னு. கேட்டதுமே கோமதி அம்மாவுக்கு கண்ணு கலங்கிடுச்சு, என் மகனுக்கு என்ன ஆச்சோன்னு. அதே நேரத்துல அந்த காசை வச்சுதான் ஒருவேளை கஞ்சினாலும் பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் நின்று போச்சுன்னு, இனி பட்டினி தான் கிடைக்கணும், தெருவுல கையேந்த வேண்டிய நிலைமைதான்னு கோமதிக்கு கண் கலங்கிச்சு. வயசு 80 ஆகி போச்சு, கண்ணும் சரியா தெரியாது. இத அப்துல்லா கிட்ட சொல்லி புலம்புச்சு. போய் நல்லா பாருப்பான்னு அப்துல்லா கிட்ட சொல்லி அனுப்பிச்சு. ஆனா அப்துல்லா சொன்னாரு இன்னைக்கு வரல, ஆனா நாளைக்கு வரலாம், போஸ்ட் ஆபீஸ் வர 3 நாள் லீவு, நாளைக்கு பாக்கலாமான்னு சொல்லிட்டு போனாரு. அடுத்த நாள் அப்துல்லா சந்தோஷமா வந்தாரு. வந்து காசை கொடுத்தாரு. அப்புறம் வழக்கம் போல வாசிச்சும் காமிச்சாரு. கையெழுத்து கேட்கல. ஏன்னா கையெழுத்து வாங்காம போறீங்களேன்னு கோமதி கேட்ட உடனே ஆமா ஆமா மறந்துட்டேமான்னு கையெழுத்து வாங்கிட்டாரு. அப்புறம் தானு 5ஆம் தேதி வழக்கம் போல காசு கொண்டாந்து கொடுத்தாரு. பொழப்பும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திரும்பவும் பிரச்சனை, மணி ஆர்டர் வரல. அப்போ அப்துல்லா கிட்ட கோமதி கேட்டுச்சு என்ன பிரச்சனை, மணி ஆர்டர் வரலையா, என் மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு அழுதுச்சு. மணி ஆர்டர் வரும், கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு அப்துல்லா. கோமதி கையில காசும் இல்ல, சாப்பாட்டுக்கு வழியும் இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்துல்லாவும் சரியா பதில் சொல்ல மாட்டேன்றாரு. அப்ப ஒருத்தர் சொன்னாரு எங்க ஊர்ல இப்படிதான் வந்த மணி ஆர்டர் பணத்தை அந்த ஊர் போஸ்ட்மேன் வாங்குற மாதிரி கையெழுத்து போட்டுட்டு அவரே அமுக்கிக்கிட்டாரு. அப்புறமா சம்பந்தப்பட்ட ஆளு போஸ்ட் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பின்னாடிதான் அந்த போஸ்ட்மேன் அலடி அடிச்சுக்கிட்டு வந்து பணத்தையும் கட்டினாருன்னு. கோமதிக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. அப்துல்லா அப்படி செய்வாரான்னு சந்தேகம். சரி அவர்கிட்டயே கம்ப்ளைண்ட் பத்தி பேசி பார்ப்போம், அவரு என்ன சொல்றான்னு கவனிப்போம்னு அன்னைக்கு அப்துல்லா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி பார்த்துச்சு. அவரு அப்படியா, கம்ப்ளைண்ட் என்கிட்டயே கொடுங்க, நான் கொண்டு போய் சேர்த்துறேன்னாரு. இது என்னடா திருடங்கிட்டயே சாவி கொடுக்கறதான்னு யோசனை வந்தாலும் கொடுத்துதான் பார்ப்போம்னு அவரை வச்சு எழுதி அவரு மூலமாவே போஸ்ட் ஆபீஸுக்கு கொடுத்து விட்டுச்சு கோமதி. ஒரு வாரமாச்சு, பதில் எதுவும் இல்லை. அப்போ கோமதிக்கு சந்தேகம் வந்துச்சு இவரு கொண்டு போய் கொடுத்தாரா இல்லையான்னு. சரி நேரடியா போஸ்ட் ஆபீஸுக்கே போய் கேட்டு பார்ப்போம்னு முடிவு பண்ணி தட்டு தடுமாறி போய் சேர்ந்துருச்சு. அதோட போதாத நேரம் அப்துல்லாவே அங்கு இருந்தாரு. இதை பார்த்துட்டு அம்மா நீங்க எதுக்கு இங்க எல்லாம் வரீங்க, எங்கிட்ட சொல்லப்படாதா, நானே உங்க பார்க்க வரமாட்டானா என்று அப்துல்லா சொன்னாரு. திருட்டு பயலா இருக்கானே, எப்படியெல்லாம் சமாளிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு ஒண்ணுமில்ல, மணி ஆர்டர் வராததால கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல, அதான் என்னாச்சுன்னு போஸ்ட் மாஸ்டர் பார்த்து கேட்கலான்னு வந்தேன்னு சொன்ன உடனே அப்துல்லா முகம் மாறி போச்சு. நம்ம சந்தேகம் சரிதான்னு நினைச்சுக்கிட்டு போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கேட்டுச்சு என் கம்ப்ளைண்ட் வந்ததான்னு. அதுக்கு அவரு எந்த கம்ப்ளைண்டும் அது மாதிரி ஒண்ணுமே வரவே இல்லையம்மா என்றாரு. சந்தேகமும் உறுதியாயிடுச்சு. இப்ப நேரடியாவே போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு அப்துல்லா மணி ஆர்டர் பணத்தை அமுக்கிட்டதா. ஆனா அவரை செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு கடந்த 1.5 வருஷமா மணி ஆர்டர் எதுவுமே உனக்கு வரலையம்மா, முன்னாடி வந்ததோட சரி அப்புறம் வரவே இல்லைன்னு சொன்னதுமே கோமதிக்கு எங்கேயோ இடிச்சது. அப்துல்லா கிட்ட கேட்டுச்சு இவரு சொன்னது உண்மைதானான்னு. அவரு ஆமான்னாரு. அப்புறம் எப்படி இத்தனை நாளா பணம் வந்துச்சு மாசம் மாசம் எனக்குன்னு கேட்டுச்சு கோமதி. அப்போ அப்துல்லா சொன்னாரு அம்மா போன வருஷம் உங்களுக்கு பணம் ஒரு தடவை லேட்டாக வந்துச்சே, ஞாபகம் இருக்கான்னாரு.
ஆமா, போஸ்ட் ஆபீஸ் 3 நாள் லீவுன்னு சொன்னீங்களே, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ச்சு அந்த பாட்டி. ஆமா, அப்ப நான் உங்ககிட்ட பொய் தான் சொன்னேன், அந்த மாசம் உங்களுக்கு பணமே வரல. அதுல இருக்கிற போன் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டோம், அவரு ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி முடியாம இருக்கிறதாகவும் ரொம்ப சிக்கல்ல இருக்கிறதாகவும் பணம் அனுப்புற சூழ்நிலையில இல்லைன்னு சொன்னாங்க. உங்க நிலைமையை பார்த்தப்போ எனக்கு பாவமா இருந்துச்சு, அதனால நான் தான் என்னோட பணத்தை மணி ஆர்டர்ல வந்து கொடுத்தேன் மாசம் மாசம். உங்களுக்குன்னு உங்களுக்கு வர கண்ணு தெரியாதுல்ல, வராத மணி ஆர்டர் வந்ததாகவும் அதுல உங்களை பத்தி விசாரிக்கிற மாதிரி நானே பொய் சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு வரேன். எங்க அம்மா செத்து போய் பல வருஷமாச்சு, அவங்களுக்கு கொடுக்கறத நினைச்சு உங்களுக்கு கொடுத்தேன். இந்த மாசம் ரம்ஜான் மாசம் என்பதால எனக்கு பணத்தட்டுப்பாடு, அதான் லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு கொடுத்துறேன் அம்மானு கண் கலங்க கோமதி அவரை கட்டி பிடிச்சு அழுதுருச்சு. என் மகனேனு அதெல்லாம் அதுக்கு மேல பேச முடியல, கண்ணீர் தார தாரையா வழிந்துச்சு கோமதிக்கு. உன்னை போய் சந்தேகப்பட்டுட்டனே, எனக்கு சாமி நல்ல கெதிய கொடுக்காது, என்ன மன்னிச்சிறியான்னு காலில் விழ போச்சு. அதை தாங்கி பிடிச்சி அப்துல்லா சொன்னாரு, வயசானவங்க காலில் நாம விழலாம், ஆனா எந்த சமயத்திலையும் அவங்க நம்ம காலில் விழக்கூடாது, அது பெரிய பாவம், வேணாம்னு கண் கலங்கினாரு. பார்த்துட்டு இருந்த போஸ்ட் மாஸ்டரும், அடுத்த மாசத்திலிருந்து நானும் பணத்தினேன், உன் சிரமத்தை குறைக்கணும்னு சொன்னாரு நெகிழ்ச்சியோடு. கோமுதி அம்மா கண்ணில இருந்து கண்ணீர் ஊத்துச்சு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.